தன் குழந்தைக்கு பாலூட்டுகிறது. இதில் ஒரு குட்டி ரோஷன் என்று பெயரிட்டு வளர்க்கப்படுகிறது. அது பண்ணு குறும்பும் குறும்பை பார்த்து ரசியுங்கள். இந்த வீடியோவின் கடைசியில் பைரவ தோஷம் போவது எப்படி என்று கூறப்படுகிறது. கோபம் குறையும், மன அழுத்தம் குறையும், சந்தோஷம் பெருகும், பொழுது போகும். நாய்க்குட்டிகளை வளர்த்து அதன் குறும்புகளை பார்த்தால்
சிவன் கோவிலில் உள்ள பைரவருக்கு விளக்கேற்றுங்கள். செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றினால் விசேஷம். பைரவருக்கு சாப்பாடு போடுங்கள், அதாவது நாய்க்கு சாப்பாடு போடுங்கள். ஒரு நாய் தெருநாயை சிறு குழந்தையிலிருந்தே சிறு பப்பியிலிருந்தே வளர்க்க ஆரம்பியுங்கள். நாய்க்கு இரவு சாப்பாடு நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் கொஞ்சம் எடுத்து அதற்கு போடுங்கள். வழக்கமாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவ்வாறு செய்து கொண்டு வந்தால் பைரவ தோஷம் அனைத்து தோஷமும் விலகும். சாயிக்கு நாய் என்றால் பிரியம். நாயை நீங்கள் பிரீத்தி செய்தால் சாயிக்கு பிரீத்தி செய்த மாதிரி. நன்றி, வணக்கம்.